மூணு கப் இருக்குது கோதுமை மாவு வச்சுருக்கேன். அதில் லைட்டாக உப்பு போட்டு லைட்டாக வறுத்து வச்சுருக்கேன். நம்ம இப்போ கோதுமை போட்டு பண்ண போகிறோம் பாருங்கள். இதை லேசாக தண்ணி தொளித்து நம்ம வறட்சியாக வச்சுக்கலாம். பாருங்க லேசாக தண்ணி ஊற்றிக்கிறோம். போதும் ரொம்ப ஊற்றிடாதீங்க. இதே போதும்னு நினைக்கிறேன். பாருங்க நம்ம புட்டு வேக வைக்கப்புறம் ஒரு குக்கர் எடுத்து அதில் தண்ணி ஊற்றி வச்சுட்டோம். குக்கரை மூடி அது மேலே அந்த வெயிட் எடுத்துடுறோம். இப்போ புட்டுக்கு ஒரு தேங்காய் இதை நம்ம துருவி எடுத்துக்க போகிறோம். அப்புறம் வந்து கோதுமை பிசைஞ்சு வச்சுருக்கோம், தேங்காய் பூ வச்சுருக்கோம். இந்த பாருங்கள் புட்டி இதில் இதை அள்ளி வைக்க போகிறோம். தேங்காய் பூ ஃபஸ்ட்டு தேங்காய் பூ போடுறோம். அந்த மாவு பிசைஞ்சு வச்சுருக்க பாருங்கள் வச்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் தேங்காய் போட்டுருவோம். அவ்வளோதாங்க மூடி நம்ம இப்போ குக்கர் மேலே இதை வச்சு விட்ருணும். பாருங்கள் மூடிடுறோம். மூடி வச்சுட்டோம், வேகட்டும். இது வந்து ஆவி வருது, நம்ம இப்போ எடுத்துடலாம். ஈஸி வெந்துருச்சு. ஆவி பறக்குது பாருங்க. கோதுமை புட்டு சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கோதுமை புட்டா வச்சிட்டோம் பாருங்கள் எப்படி அழகாக இருக்குன்னு. இந்த இது வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது, ரொம்ப சத்து. பாருங்கள் நம்ம நெய் உருக்குனது எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள். நம்ம நெய் டேஸ்ட்டாக வேறு இருக்கும் பாருங்கள். நெய் நல்லா ஊற்றிக்கலாம், சத்துங்க எலும்புக்கு ரொம்ப நல்லது. நெய்யை ஊற்றிட்டு அப்புறமா சீனி, நிறையா பேர் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிடுவாங்க, நல்லெண்ணெய் வேணுங்கிறவங்க ஊற்றிக்கங்க. ஜீனியை காட்டி நாட்டு சக்கரை போட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு சிலருக்கு பிடிக்காது, அதனால் நான் ஜீனியை போட்டு பேசுகிறேன் பாருங்கள். நம்ம இதுக்காக மலை பச்சை வாழைப்பழம் வாங்கி வச்சுருக்கோம், அதை போட்டு பிசைஞ்சு சாப்பிட போகிறோம். செம்ம டேஸ்ட். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு இலை பரோட்டா பண்ணி சாப்பிட போகிறோம். நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது. நான் எப்படி பண்ணுறது எப்படி பண்ணுறதுன்னு காட்டுவோங்க எல்லாருக்கும். ஃபஸ்ட்டு ரெண்டு மூணு பரோட்டாவை பிச்சு போட்டுக்கலாம். போட்டு வச்சுருக்கோம். அப்புறமா பார்த்தீங்கன்னா பல்லாரி, ஒரு பல்லாரியில் பேர் வாதி பச்சை மிளகாய் போட்டு முட்டை அடிக்க வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அந்த பரோட்டாவில் நம்ம கொஞ்சம் போல் சிக்கன், அதாவது சாரி முட்டை அடிக்கிறதில் கொஞ்சம் போல் சிக்கன் பொடி போட்டு அடிக்கிறோம். இன்றைக்கி வந்து சிக்கனோட இதில் நல்லா இருக்குங்க, நான் போட்டு அடித்து உங்களுக்கு காட்டுறேன். முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா அடிச்சுக்கலாம். ரெண்டு முட்டைங்க நல்லா அடிச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா காயவும். எடுக்கையில் ரெண்டு மூணு பிரிவாக இப்படி எடுத்துடலாம். முட்டையை ரெடி பண்ணி வச்சிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் போல் வெங்காயம் பச்சை மிளகாய் இதுவும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி இலையை வாட்டி ரெடியாக வச்சுருக்கோம். இதை நம்ம வந்து இப்போ எல்லாத்தையும் இதில் போட்டு நம்ம ரெடி பண்ண போகிறோம் பாருங்கள். போட்டுட்டு நம்ம முட்டையில் ஒரு ரெண்டு பீஸ் கீழே வச்சிடலாம். வெங்காயம் சூடாக இருக்குங்க. போட்டு அதுக்கு மேலே நம்ம கீழே கொஞ்சம் மட்டன், கீழே ரெண்டு மூணு பீஸ் மட்டனை போட்டுருவோம். போட்டுட்டு லைட்டாக குழம்பு ஊற்றிக்கலாம். குழம்பு ஊற்றிட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னு சொன்னால், நம்ம பிச்சு போட்ட பரோட்டா இருக்கு பார்த்தீங்களா, இந்த பிச்சு போட்ட பரோட்டாவை எடுத்து நம்ம சால்னாவில் ஃபுல்லாக போட்டுடலாம் பாருங்கள்.
சால்னாவில் ஃபுல்லாக போட்டு இதை நல்லா கிண்டிக்கலாம். சால்னா போட்டு புரோட்டா போட்டு கிண்ணில் நம்ம மட்டன் கறியையும் அதில் போட்டுடலாம். போட்டு எல்லாத்தையும் நல்லா கிண்டிடலாம். இதோட நம்ம அந்த பல்லாரி பச்சை மிளகாயையும் சேர்த்துடலாம். அதில் வந்து நம்ம கலந்ததை அள்ளி வச்சிடலாம். இதுக்கு மேலே நம்ம மறுபடியும் முட்டையை போட்டு நம்ம கட்டி டோர் சட்டியில் லைட்டாக தண்ணியை விட்டு எடுத்து சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க ஒரு டோர் சட்டி மூடி போட்டு நம்ம உள்ளே வச்சு வாங்க மூடிடலாம். ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். சிம்மில் வச்சுருக்கேன், எடுத்தாச்சு பாருங்க. சூப்பராக இருக்குது. இன்னைக்கு காலையில் காலை சாப்பாடு பாருங்கள். இலை பரோட்டா பிச்சு போட்டு பண்ணியிருக்கோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. கறிலாம் அது எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். வாங்க சாப்பிட்லாம். யம்மி. எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.